அரசு பள்ளியில் படித்து உயர்கல்விக்கு செல்லும் மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை. தமிழ்நாடு அரசின் பட்ஜெட்டில் அதிரடி அறிவிப்பு. அரசின் நிதிநிலை மேம்பட்டதும் மகளிருக்கு 1000 ரூபாய் உரிமைத்தொகை வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும். பயனாளிகளை தேர்வு செய்யும் பணி நடைபெற்று வருவதாக நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் விளக்கம். எட்டு ஆண்டுகளுக்கு பின்னர் தமிழ்நாடு அரசின் வருவாய் பற்றாக்குறை குறைகிறது. வரும் நிதியாண்டில் வருவாய் பற்றாக்குறை 3.8% இருக்கும் என தகவல். பெரியார் சிந்தனைகள் அடங்கிய தொகுப்பு 21 மொழிகளில் மொழிபெயர்க்கப்படும் என அறிவிப்பு. அனைத்து மாவட்டங்களிலும் புத்தக காட்சிகள் நடத்தவும் நிதி ஒதுக்கீடு. பழமை வாய்ந்த கோவில்களை புனரமைக்க 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. சிறுபான்மையினர் வழிபாட்டுத் தலங்கள் பராமரிப்பிற்கு 12 கோடி ரூபாய். ஒரு சீர்திருத்தவாதியின் மானுடப்பற்றை கொண்ட நிதிநிலை அறிக்கை என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புகழாரம். அடுத்த 25 ஆண்டுகளுக்கான உயர்வை உணர்த்தும் பட்ஜெட் என்றும் பாராட்டு. வேளாண் நிதிநிலை அறிக்கை சட்டமன்றத்தில் நாளை தாக்கல். வரும் 24ஆம் தேதியுடன் சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நிறைவடையும் என சபாநாயகர் அறிவிப்பு. காவல்துறை கட்டமைப்பை மேம்படுத்த 10,285 கோடி. தீயணைப்புத்துறையை நவீனமயமாக 496.52 கோடி ஒதுக்கீடு. சமூக ஊடகங்களை கண்காணிக்க காவல்துறையில் புதிய அமைப்பு உருவாக்கப்படும். பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கவும் தீவிர நடவடிக்கை. தமிழ்நாடு முழுவதும் உள்ள அணைகளை பராமரிக்க 300 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. காவிரி வடிநில பகுதிகளை சீரமைக்க 3,384 கோடி ரூபாய் நிதி. இல்லம் தேடி கல்வி திட்டத்திற்கு நடப்பாண்டில் 200 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. 125 கோடியில் முன்மாதிரி பள்ளிகள் 15 மாவட்டங்களில் தொடங்கப்படும். பள்ளிக்கல்வித்துறைக்கு பட்ஜெட்டில் 36,895 கோடி ஒதுக்கீடு. 7.5% இடஒதுக்கீட்டில் சேரும் மாணவர்களுக்கு 204 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்னரே பேச அனுமதி கேட்டு அதிமுகவினர் அமளி. சபாநாயகரின் அறிவுரைகளையும் ஏற்காமல் அதிமுகவினர் வெளிநடப்பு. கடலூர் அருகே தனியார் ஏடிஎம் இயந்திரத்தில் 7.5 லட்சம் கொள்ளை. ஏடிஎம்மில் பணத்தை நிரப்பிய ஊழியரே கொள்ளையடித்தது விசாரணையில் அம்பரம். வசந்த காலத்தை வண்ணங்களால் வரவேற்கும் ஹோலி பண்டிகை கோலாகலம். வண்ணப்பொடிகள் மலர்களை தூவி ஆட்டம் பாட்டத்துடன் கரை புரளும் உற்சாகம். முருகனின் கோவில்களில் பங்குனி உத்திர திருவிழா கோலாகலம். திருச்செந்தூரில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்து நேர்த்திக்கடன். கொரோனா கண்காணிப்பை தீவிரப்படுத்த அனைத்து மாநிலங்களுக்கும் ஒன்றிய அரசு அறிவுறுத்தல். தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் கொரோனா தொற்று அதிகரிப்பதை சுட்டிக்காட்டி உத்தரவு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.